குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தெரிதலுக்கும் புரிதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த தெரிதலுக்கும் புரிதலுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சுனாவே வாழ்க்கையில் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறேன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்குது. இதெல்லாம் அங்கே கேட்டிருக்கேனே, இதெல்லாம் நான் இங்கேயே கேட்டிருக்கேனே, இதெல்லாம் அங்கேயே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்களேன்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. மேபி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஆடியோவாக கேட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் தெரிந்து அதனால் என்ன பயன், அதை ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்குமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதை அப்ளை பண்ணால் மட்டும்தானே லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், யாகாவாராயினும் நாகக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு நான் திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தானே இது அப்படின்றீங்க ஒரே வார்த்தையில். கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதனோட அர்த்தம் என்ன? யாராக இருந்தாலும் நாவை அடக்கி பேச வேண்டும், அப்படி இல்லை என்றால் சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்படுவர் அப்படின்றது தான் பொருளுரை. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் எத்தனை பேர் நாவை அடக்கி பேசியிருக்கீங்க இல்லை பேசுகிறீங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? வாய்ப்பே கிடையாது. இன்னமும் பட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறது, வாய்க்கு வந்த மாதிரி எதையாவது பேசுறது, எங்கேயாவது எதையாவது பேசி எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது. வாயினால் பிரச்சனை வந்து உயிரை விட்டவங்க ஏகப்பட்ட பேர், வாயினால் பிரச்சனை வந்து அடி வாங்கினவங்க ஏகப்பட்ட பேர், வாயினால் பிரச்சனை வந்து திறமை மட்டும் இருந்து வாயினால் பிரச்சனை வந்து வாய்ப்பை இழந்தவர்கள் ஏகப்பட்ட பேர். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எதை சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை புத்திசாலித்தனமாக காமிச்சிக்க, எதையாவது ஒன்றை படிச்சுக்கிட்டு, எதையாவது ஒன்றை கேட்டுக்கிட்டு, ஏதாவது ஒன்று வீடியோவை பார்த்துக்கிட்டு, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பத்து பேர்கிட்ட தன்னை சுற்றி இருக்கிறவன்ட்ட தன்னை புத்திசாலி மாதிரி காட்டுறக்காக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதை அவன் ஃபாலோ பண்ணானான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா ஃபாலோ பண்ணியிருந்தானே பேச்சு குறைஞ்சிரும். பேச்சு குறையும் போது அறிவு வளரும். அறிவு என்பது நான் சொல்கிறது இந்த வெளி உலகம் சார்ந்த அறிவு அல்ல, உண்மையை சார்ந்த அறிவு. நம்மளை உண்மையாகவே உள்நோக்கி வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அந்த வளர ஆரம்பித்தோன்னே சைலன்ஸ்குள்ளே மனிதன் மேக்ஸிமம் போக ஆரம்பிப்பான். இப்போது ஒருத்தன் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கானா அவன் முட்டாள்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதாக இருக்கலாம். ஏன்னா தன்னை எப்படி ஒரு மனிதன் உணர்ந்தானோ அதுபோல் மற்ற மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக சில மனிதர்கள் பேசலாம். பல ஞானிகள் அதனால தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கு விஷயம் தெரியல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை கேட்டாலும் கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதோட விட்டுட்டு உங்கள் மற்ற வேலையில் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால ஒரு யூஸும் கிடையாது. திருக்குறள் மட்டும் இல்லை, நான் கீதா சாரம் சொன்னாலும் கேள்விப்பட்டிருக்கேன்ல, அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கலாம் நான் பார்த்துருக்கேன். கீதா சாரம் அப்படிம்பீங்க, சிக்கன் சாப்பிட்டா உடலுக்கு எவ்வளோ கேடு தெரியுமா அப்படின்னா, ஏங்க சிக்கன் மட்டன்லாம் என்னங்க நீங்கள், நான் எனக்கு தெரியுங்க அதில் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிம்பீங்க. ஏங்க ஊசி போட்டால் உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் அப்படின்னா, ஊசி போட்டால் எனக்கு தெரியாதா? ஊசி போட்டால் அதில் தாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய கேடு, அதற்கு எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது தெரியுமான்னு எல்லாம் பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் முதல்ல போய் அந்த வேலையை தான் பண்ணுவீங்க. இப்போ இதனால் தெரிந்து என்ன பயன்? பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. தெரிவதனால் இருப்பதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை புரிந்து கொண்டு, புரிந்து கொண்டுன்ற வார்த்தைக்கு தான் அர்த்தமே இருக்குது. புரியும் போது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஊசி போடுறேன்னா பிரச்சனை வரும், சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் மறுபடியும் ஊசி போடுறீங்க. ஊசி போட்டு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் பேரலிசிஸ் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு பக்கம் கைகால் விளங்காமல் போய் அதிலிருந்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலேருந்து மீண்டும் நீங்கள் வந்து கைகால் மறுபடியும் நல்லா வந்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும். இனிமேல் நீ அவசரப்பட்டு ஊசி போடவே மாட்டீங்க. அப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தெரிதலுக்கும் புரிதலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. யாராவது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வராங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, தெரிஞ்ச மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பில்டப் பண்ணாதீங்க, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா எல்லாம் பேசின விஷயங்கள் தான். ஆனால் பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு பேசுறது, தெரியாதவங்களுக்கு பேசுறது 50%, தெரிஞ்சவங்களுக்கு பேசுறது 100%. ஏன்னா தெரிஞ்சவன் தான் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி அடுத்த லெவல் போயிடறான். தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டே அதே லெவலில் தான் இருக்கு, அதனால் ஒரு உபயோகமும் கிடையாது. ஆகையினால அதை தெரிந்து கொண்டு அதை எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அடுத்த கட்டம் போகிறது அப்படின்றதுல உங்களோட அந்த ஃபோக்கஸை வச்சு வாழ்க்கையில் சென்றீர்களானால் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும்.